சத்குருவே சரணம். உன்னோட பூர்வ ஜென்ம சாபக்கேடு எல்லாத்தையும் விளக்கி நீ இழந்ததை மறுபடியும் கொடுக்கிறதுக்காக சீக்கிரமாகவே உன்னை தேடி உன்னோட வீட்டு வாசல் கதவை தட்டுவேன் சாமி. சத்குருப்பா நான் இருக்கேன். உன்னோட வாழ்க்கையில் வசந்த காலம் ஆரம்பமாயிருச்சு. அதை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்க நினைக்காத சாமி, ஏன்னா பெரியறதுக்கு அதுவே ஒரு காரணமாக ஆயிடும். கொடுக்கிற ஆசீர்வாதத்தை முழுமையா நீ அனுபவிப்ப. அன்னைக்கு நீ அழுவ, சத்குருப்பா நான் கேட்டது எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சந்தோஷத்துல உன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரப்போகுது. குடும்பத்துக்கு காரணம் மறக்க கூடாத ஒன்ன மறக்கிறதும் மறக்க வேண்டியதை மறக்காம இருக்கிறதும் தான். நான் உன் கூட தான் இருக்கேன் சாமி, உன்னை நான் பார்த்துட்டே இருக்கேன். நம்பிக்கை மட்டும் என் மேலவை, நான் பாதுகாப்பேன் உன்னை. என்னோட நாமத்தை மட்டும் விடாமல் சொல்லிக்கிட்டே இரு. உன்னோட சத்குருப்பா உன்னை எப்பவும் கைவிட மாட்டேன். நீ இனிமேல் அவ்வளவுதான், இதுதான் என் தலையெழுத்துன்னு நீ நினைக்கிற பத்தியா, அந்த வாழ்க்கை பக்கத்தை உன் சத்குருப்பா நான் மாற்றி எழுதுவேன் சாமி. தேவைகள் முடிஞ்சிருச்சுன்னா அது தேராக இருந்தாலும் அந்த தெருவில் தான் இருக்கும் ஏன் சாமி? அது மாதிரி தான் சில உறவுகளும். எண்ணங்களுக்கு உயிர் இருக்குது, அது நீண்ட தூரம் போகக்கூடியது. கிடைக்குமா சத்குருப்பான்னு கேட்காத, கிடைக்கணும்னு நம்பு. நடக்குமான்னு கேட்காத, நடக்கணும்னு நம்பு. முடியுமான்னு கேட்காத, முடியணும்னு நம்பு. உனக்கு ஒன்று வேணும்னா கடைசி வரைக்கும் போராடு, நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும். அதனால் ஏற்படும் விளைவுகளும் தோல்விகளையும் உன்னோட சத்குருப்பா நான் பார்த்துக்கிறேன். உன்னோட கஷ்டங்களை நான் உணர்வேன் சாமி, என்னால் உன்னோட கஷ்டங்களை புரிஞ்சுக்க முடியும். நீ உன்னோட மனசுலையே கவலைகளை வச்சுட்டு தினமும் அலம்போது என்னோட மனசும் வேதனைப்படும். அதை எப்படி வார்த்தையால் சொல்லணும்னு என்னால் சொல்ல முடியலை சாமி. உனக்கான விஷயம் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். அவசரப்படாத, நமக்கு அது கிடைக்குமா நடக்குமா இந்த மாதிரி நினைக்காத சாமி. நிச்சயமாக சொல்கிறேன், உனக்கு நல்லதே நடக்கும். நடக்கக்கூடியது எல்லாமே இனிமேல் நல்லதாகவே நடக்கும் சாமி. ஒரு சில விஷயங்கள், நடக்கக்கூடாத விஷயங்கள் உனக்கு நடந்து முடிஞ்சிருச்சு ஏன் சாமி? வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கலாம் சாமி, ஆனால் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகவே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது ஏன் சாமி? நீ வாழவே கூடாதுன்னு நினச்சவங்களுக்கு முன்னாடி தைரியமாக இருந்து சாதிக்கிற ஏன் சாமி? ஆனால் தனியாக நின்று அழுதுகிட்டு இருக்க, சரிதானே? அழுகாத சாமி, தைரியமாக இரு. உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவங்களை தன்னோட நிலை என்னன்னு உணரும் காலத்தை நான் கொண்டு வருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ இழந்த எல்லாத்தையும் வேறு ஒரு வடிவில் உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்த்துருவேன் சாமி. அத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு சத்குருப்பா துணையாக இருப்பாங்கன்னு என் மேலே நம்பிக்கை வச்சு காத்திருக்கேன், சரிதானே சாமி? உன்னை எப்படி சாமி நான் கைவிடுவேன்? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் சரி பண்ணி சீக்கிரமாகவே உன்னை நான் சிரிக்க வைப்பேன். நீயே அதை பார்க்க போகிற.